Hello friends, welcome to Homemaker Wings. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய திங்ஸ் இந்த மாதிரி பித்தளை பொருட்களை வந்து கழுவுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கும். ஏன்னா அதுல வந்து எண்ணெய் பிசுக்கு வந்து நிறைய இருக்கிறதுனால நமக்கு வந்து டக்குன்னு அவ்வளோ சீக்கிரம் அந்த அழுக்கு வந்து போயிடாது, பளிச்சுன்னு ஆகாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு ஒரு சூப்பரான டிப்ஸை வந்து நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சமாக வந்து விம் லிக்விட் எடுத்துக்கோங்க, அதோட கொஞ்சம் புளி எடுத்துக்கோங்க, இதை தனியாக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விளக்கில் கொஞ்சமாக வந்து மண் போட்டுக்கோங்க. இப்போலாம் நம்ம வந்து குட்டி குட்டி தொட்டிலையாவது வந்து செடியெலாம் வளர்த்துட்ருக்கோம். ஸோ மண் வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து சபினா பவுடர் வந்து யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி வந்து எடுத்துருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து ஃபுல்லாகவே வந்து போயிடும். இதுவே நீங்கள் மண் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பராக அதில் உள்ள பிசுபிசுப்பு தன்மை வந்து சீக்கிரமாகவே வந்து போயிடும். இப்போ பாருங்கள் இதில் உள்ள எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்து சுத்தமாகவே வந்து போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா விம் அண்டு புளி, இது ரெண்டுத்தையும் போட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா விளக்கு வந்து ரொம்பவே வந்து பளிச்சுன்னு ஆகிடும். இப்போது ஃபஸ்ட்டு வந்து விம் லிக்விடு போட்டு நல்லா வந்து நம்ம வந்து எப்போதும் போல் நம்ம நார்மல் பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்ம வந்து சுத்தமாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சில சமயங்களில் வந்து இந்த மாதிரி பூ டிசைன்லாம் இருக்கிற இடத்துல வந்து நல்லா வந்து இந்த அழுக்குக்காரை வந்து நல்லா பிடிச்சிக்கும். அப்படி இருக்க டைமில் இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் புதுசாக கூட ப்ரஷ் வாங்கி வச்சுக்கலாம். வாங்கிட்டு ஏன்னா நம்ம வந்து பூஜை பொருள் அப்படின்றதுனால புது ப்ரெஷ்ஷை இதுக்காகவே நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து டீப்பாக வந்து போய் எடுக்கிறதுக்கு இந்த ப்ரெஷ்ஷால் மட்டும்தான் முடியும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி வந்து ப்ரெஷ் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து ஈஸியாக அதில் உள்ள அழுக்கு எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போது இந்த புளி இருக்கு இல்லையா, அந்த புளியை வந்து நல்லா போட்டு இதில் வந்து ஃபுல்லாக வந்து தேய்ச்சிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் புது புளி தான் எடுக்கணும், புதுசாக எடுத்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து குழம்புலாம் வைக்கும் போது புளி ஊற வச்சு கரைச்சிட்டு நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தூக்கி போடுவோம் இல்லையா, அந்த புளியை கூட ஒரு சின்னதாக ஏதாவது டப்பாவில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பித்தளை பொருட்கள்லாம் கழுவும் போது அந்த புளியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இல்லை நீங்கள் ரொம்ப நாள் வந்து கழுவமாக விட்டுட்டீங்க அப்படி ரொம்ப வந்து பச்சை பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே நீங்கள் இதே ஸ்டெப் யூஸ் பண்ணிங்கனாலே ரொம்ப வந்து ஈஸியாக வந்து க்ளீன் ஆகிடும். இதை விட இன்னும் ஈஸியாக ஆகணும் அப்படின்னா புளி கூட லெமனி வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே வந்து சீக்கிரமாகவும் போயிடும். அதை விட இதை விட வந்து பளிச்சுன்னு இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட வந்து எனக்கு லெமன் இல்லை, அதனால் நான் வந்து இந்த புளியை வச்சு வந்து செஞ்சு காமிச்சேன். இப்போ பாருங்கள் இந்த மூணு ஸ்டெப்பு வந்து இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு உள்ள பாத்திரத்துக்கு தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து அரிசி இந்த மாதிரி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதான் இந்த படி. இதே மாதிரி எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வெறுமே புளி போட்டு இந்த மாதிரி கழுவிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப வந்து பளிச்சுன்னு இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய விளக்கு எல்லாமே வந்து ரொம்ப பளிச்சுன்னு வந்து சூப்பராகிடுச்சு. இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.